வணக்கம். இன்னைக்கு வரலாற்று பகுதியில் இந்தியாவிற்கு வந்த அயல் நாட்டு தூதுவர் மற்றும் பயணிகளை தான் வந்து பார்க்க போகிறோம். அவங்க எந்த ஆண்டு வந்தாங்க, அவங்க பெயர் என்ன, எந்த நாட்டவர், எந்த அரசர் காலத்தில் வந்தவங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கால வரிசைப்படி தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் டைமில். இதுலேருந்து எப்படியாவது ஒரு க்வெஸ்சனாவது கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எப்பவுமே எல்லா எக்ஸாம்லேயுமே வந்து ஒரு க்வெஸ்சன் இதை கேட்டுடுறாங்க. அதனால தான் ஒரு கால வரிசைப்படி நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்க்கலாம் யார் யார் எப்போ வந்திருக்காங்கன்னு. கிமு 320 298 முடிய இருந்தவர் மெகஸ்தனஸ், கிரேக்க நாட்டவர், சந்திரகுப்தர் மௌரியர் அவைக்கு வந்தவர். கிபி 405 - 411 பாகியான், சீன நாட்டவர், இரண்டாம் சந்திரகுப்தர் அவைக்கு வந்தவர். கிபி 630 - 645 யுவான் ஸ்வாங், சீன நாட்டவர், ஹர்ஷர் காலத்தில் வந்தவர். கிபி 671 - 695 இட்சிங், சீன நாட்டவர், முகமது பின் துக்ளக் அவைக்கு வந்தவர். இது வந்து சீன நாட்டிலேருந்து வந்தவங்களை வந்து எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா, யான் வாங் சிங் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுட்டிங்கன்னா சீன நாட்டிலேருந்து 3 பேர் வந்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும் யார் யார் அவைக்கு, இரண்டாம் சந்திரகுப்தர், ஹர்ஷர், முகமது பின் துக்ளக் அவைக்கு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிபி 957 - 957 வந்திருக்காங்க அல் மசூதி. இவர் வந்து அரேபிய நாட்டவர், எந்த அரசர்னு குறிப்பிடப்படலை. நெக்ஸ்ட்டு கிபி 1024 - 30 முடிய அல்பருனி, எந்த நாட்டவர்னு குறிப்பிடப்படல, ஆனால் எந்த அரசர் காலத்தப்போ வந்தவர் அப்படின்னா முகமது கஜ்னியின் அரசர் காலத்தப்போ வந்தவர். நெக்ஸ்ட்டு கிபி 1292 - 94 முடிய மார்க்கோ போலோ, இத்தாலி நாட்டவர், பாண்டிய மன்னரவைக்கு வந்தவங்க. 1333 - 47 முடிய இன்பான் பட்டுடா, அரபு நாட்டவர், முகமது பின் துக்ளக் அவைக்கு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1443 - 44 முடிய அப்துல் ரசாக், பெர்சின் நாட்டை சேர்ந்தவங்க, இரண்டாம் தேவராயர் அவைக்கு வந்தவங்க. அடுத்து 1470 - 1474 முடிய அக்கினேஷியஸ் நிக்கிட்டின் ரஷ்ய நாட்டவர், பாமினி சுல்தான் அவைக்கு வந்தவர். அடுத்து கிபி 1498 வாஸ்கோட காமா, இவர் போர்ச்சுகீசியர், கள்ளிக்கோட்டை சாமரின் அவைக்கு வந்தவர். நெக்ஸ்ட்டு கிபி 1516 - 1516 யார் வந்திருப்பா அப்படின்னா பார்போசா, போர்ச்சுகீசியர் தான் இவர். இவர் வந்து விஜயநகர பேரவைக்கு வந்திருப்பார். நெக்ஸ்ட்டு 1520 - 22 டொமினிகோ டியாஸ், போர்ச்சுகீசியர், விஜயநகர பேரரசுக்கு வருகை புரிந்தவர். நெக்ஸ்ட்டு கிபி 1608 - 1610 முடிய சர் வில்லியம் ஹாக்கிங்ஸ், இங்கிலாந்து நாட்டவர், முகலாய மன்னர் ஜஹாங்கீர் அவைக்கு வருகை புரிந்தவர். இதுக்கு முன்னாடி அதாவது போர்ச்சுகல்லேருந்து 3 பேர் வந்திருக்காங்க, யார் அப்படின்னா வாஸ்கோட காமா, பார்போசா, டொமினிகோ டியாஸ். நெக்ஸ்ட்டு கிபி 1615 - 1619 முடிய சர் தாமஸ் ரோ, இவர் இங்கிலாந்து நாட்டவர், முகலாய மன்னர் ஜஹாங்கீர் அவைக்கு தான் வருகை புரிஞ்சிருப்பார். மொத்தம் முகலாய மன்னர் ஜஹாங்கீர் அவைக்கு 3 பேர் வந்திருப்பாங்க, யார் யார் அப்படின்னா சர் வில்லியம் ஹாக்கிங்ஸ், சர் தாமஸ் ரோ, ஃப்ரான்சிஸ் சோ பால்சரட் அப்படிங்கிறவங்க 3 பேர் வந்து வந்திருப்பாங்க. ஃப்ரான்சிஸ் சோ பால்சரட் வந்து 1620 - 1627 முடிய இருந்திருப்பார். இவர் டச்சு நாட்டவர், முகலாய மன்னர் ஜஹாங்கீர் அவைக்கு தான் வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு
கிபி 1630 1634 முடிய பீட்டர் முண்டி இத்தாலி நாட்டவர் முகலாய மன்னர் ஷாஜஹான் அவைக்கு வந்திருப்பாங்க. ஜஹாங்கீர் அவைக்கு 3 பேர் வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஷாஜஹான் அவைக்கு 2 பேர் வந்திருப்பாங்க. இன்னொருத்தர் யார் அப்படின்னா மனுஷி. இவங்க 1658 1708 முடிய இருந்திருப்பாங்க. இத்தாலி நாட்டவர் முகலாய மன்னர் முகலாய மன்னர்கள் அவைக்கு வந்திருக்காங்க. ஆனால் பர்டிகுலராக யார் ஜஹாங்கீரா என்னங்கிறது சரியாக குறிப்பிடப்படலை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.